கோவில்லாம் மலை மேல வச்சிருக்காங்களே எதுக்கு தெரியுமா? நீங்க மலை ஏறி ஏறி போய் அந்த அத்தனை படிய மேல ஏறி அங்க ஏறி மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விட்டு அங்க போறதுக்குள்ள ஒரு கிரியே பண்ண மாதிரி ஆயிடுது. அங்க உட்கார்ந்த உடனே அப்பான்னு உட்கார உட்கார்ந்த போது அப்ப மனசு எல்லாம் தெளிவா இழுது. இன்னும் அவ்வளோ எக்ஸசைஸ், அந்த மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விட்டு திருப்பதி ஏழு மலை ஏறணும்னு ஏறிட்டு ஏறிப்போ. அதனால அங்கே ஏறி போய் அங்கே உட்கார்ந்த பிறகு அங்கே மனசில் நினைச்சதெல்லாம் நிறைவேறதையும் இவ்வளோ கிரியே பண்ணிட்டு போயிருக்காங்களே. சுதர்சன கிரியா அந்த மாதிரி ஆயிருக்கு. மலை ஏறி இறங்கி ஏறி இறங்கி போய் சபரிமலை ஏறத்துக்கு போகிறாங்க. அந்த இருமுடி வச்சுட்டு மலை ஏறும்போது மூச்சு மேலேயும் கீழே வந்து நம்ம மனசெல்லாம் சுத்தமாக்கிடுறது சுத்தமாக்கிடுறது. அப்போ சுத்தமான மனசில் உட்காந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சுமானா அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அதுதான் அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் ரகசியம். அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணி இந்த மலை செங்கோட்டு மலை பழனி மலை ஏறு அப்படி அப்படிலாம் சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் பஸ்ஸுலேயும் கார்லேயும் கேபிள் கார்லையும் போய் அங்கேயே நேர கடவுள் கோவில்லையே போய் இறங்கிடுவோம். ஆனால் அந்த மலை ஏறுற பலன் அந்த கோவிலுக்கு போகிற பலன் கிடைக்க மாட்டேன்னு அவ்வளோ கிடைக்க மாட்டேன், கிடைக்கவே கிடைக்காதுன்னு இல்லை. அது நடந்து போனால் நம்ம எப்படி உடல்லையும் மனசையும் எவ்வளோ ஒரு சுத்தமாக்குறதோ அந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் இல்லாத இருக்கு. ஆனால் இப்போ அதனால தான் இப்போ நம்மளுக்கு கிரியை வந்துடுச்சே, நம்ம உட்காந்து சுதர்சன கிரியை பண்ணால் உட்காந்த இடத்துலயே வீட்லேயே எல்லாம் கடவுள் அங்கேயே கூப்பிட்டுக்கலாம்.